Hi friends, welcome to Priya's Kitchen Studio. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அது என்னன்னா, பெப்பர் இந்த பெப்பர் வந்து ரொம்ப ஆர்கானிக்கா கொல்லி மலையில வந்துட்டு ஃபெர்டிலைசர்ஸ்லாம் இல்லாம ரொம்ப ஆர்கானிக்கா விளைய வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு கிலோ 650 சொல்லிட்டு நான் வாங்கினேன். சித்ரான்றவங்க வந்துட்டு இது சேல் பண்ணுறவங்க, ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம நார்மல் பேப்பரை விட இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் 5 கிலோக்கு கீழே வாங்குறீங்க அப்படின்னா அவங்க நீங்கள் எங்கேருந்து வாங்கினாலும் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க. ஸோ இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது, ஸோ உங்களோட ஷேர் பண்ணிக்கலாங்கிறதுக்காக சொன்னேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம என்ன கேக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பம்ப்கின் கேக். நம்ம மஞ்சள் பூசணிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து கேக் செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக, ஹெல்த்தியாக, சூப்பரான ஒரு ஃப்ளேவரோட கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்கிறேன். 150 கிராம்ஸ் பட்டர், இது வந்து ஃப்ரெஷ் பட்டர், ஓவன் ப்ரீஹீட்டுக்கு வச்சுருந்தேன் ஸோ அதை அடிக்கிறது, 170 கிராம் சர்க்கரை, 4 முட்டை, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 200 கிராம் மைதா, 150 கிராம் நம்ம வேக வச்சு மசித்த மஞ்சள் பூசணிக்காய். ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பட்டர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணலாம். இது நல்லா வந்து ஃப்ளஃபி ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி ரொம்ப சாஃப்டாக இருக்கனால சீக்கிரம் வந்து நல்லா ஃப்ளஃபி ஆகிடும். பாருங்கள், இந்தளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள், தட்டின கூட விழாத அளவுக்கு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து சுகர் பவுடரில் நான் கிராஸ்டர் சுகர் தான் வச்சுருக்கேன். இது நீங்கள் ஒரு 2-3 பேட்சாக பிரித்தும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்ச் அப்புறம் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சக்கரை வந்து வெண்ணெயோட நல்லா கலக்கிற அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து சுகரும் வெண்ணையும் நல்லா பீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு எக்கை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா எக்கையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு பீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம போட்டிருக்க பட்டர், முட்டை எல்லாமே நல்லா பீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வச்சுருக்க உப்பு, பேக்கிங் பவுடர் அண்ட் நம்மளோட மைதா எல்லாமே போட்டு சலிச்சுக்கலாம். சலிச்சுட்டு அப்படி டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே அப்படியே சலித்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் நம்ம மாவு ஆட் பண்ணிச்சு. இதை லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வேக வச்ச பம்ப்கினையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம லைட்டாக ஸ்லோ ஸ்பீடில் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்படி லைட்டாக டேப் பண்ணால் விழுகிற கன்சிஸ்டன்சியில். இப்போ இதை வந்து ஒரு பேக்கிங் கேக் மூலம் மாற்றிக்கலாம். நான் இதில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேட்டரை இதில் மாற்றிக்கலாம். ஸோ நம்மளோட பேட்டரை இதில் மாற்றியாச்சு. இதை வந்து 170 டிகிரி செல்சியஸில் 40 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், நம்மளோட பம்ப்கின் கேக் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.